ஹாய் திஸ் இஸ் சதீஷன் ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் சென்னை எஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி இந்த ஆன்லைன் க்ளாஸுக்கு உங்களை எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த க்ளாஸ் ஒன்னில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அதாவது சமச்சீர் புக்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அந்த தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆறுலேருந்து பத்தாம் க்ளாஸ் வரைக்கும் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த் ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன்ஸ் அதாவது என்னென்ன யூனிட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம குரூப் ஒன்னில் இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து காமன் சிலபஸ் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அதே போல் கொஷின்ஸ் இப்போ அப்ஜெக்டிவில் கொஷின்ஸ் ப்ரிலிமினரியில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இரநூறு கொஷின் கேட்குறாங்க அந்த இரநூறு கொஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளிட்டப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எப்படி எப்படின்னா சிலபஸ் பிரகாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல்ல வந்து யூனிட் ஒன்று அந்த யூனிட் ஒனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் சாப்டர் சயின்ஸ் சாப்டரில் இது வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதே போல் ஜாகிரஃபி அடுத்து யூனிட் த்ரீ ஜோக்ரஃபி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஜஸ்ட்டு டென் கொஷின்ஸ் தான் இருந்தே வருது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபோரில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருபது கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸில் எக்கனாமிக்ஸ் சாப்டரில் பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுக்கப்புறம் யூனிட் செவன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பதினஞ்சு கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுக்கப்புறம் புதுசாக சேர்த்துருக்கிற அந்த முக்கியமான ஒரு சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நைன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நாற்பது கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் யூனிட்டு தட் இஸ் யூனிட் டென் மென்டலபிலிட்டி அதாவது மேக்ஸ் ஆப்டிடியூடு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வருது இப்போ இதில் நம்ம வந்து எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸில் வந்து வரும் பதினஞ்சு கேள்வி தான் கேட்குறாங்க ஓகே ஸோ அப்படிங்கிற போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சோஷியல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது சமூக அறிவியல் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பார்ட்டு ஏன் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஃபோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் இருந்து பதினஞ்சா போல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செவன் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு ஸோ இதில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் அதுலேருந்து பதினஞ்சு அடுத்து யூனிட் எயிட்டு சாரி யூனிட் ச செவனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு விச் இஸ் நத்திங் பட் மாடர்ன் இந்தியா ஸோ ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் இந்தியாவிலருந்தே மொத்தம் முப்பது கேள்வி வருது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட்டு அந்த புதுசாக சேர்த்துருக்கிற சாப்டர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதிலிருந்து மொத்தம் முப்பது ஸோ அந்த ஹிஸ்ட்ரிங்கிற பார்ட்டிலருந்தே மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அதிலிருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வருது ஸோ இந்த பார்ட்டே வந்து கிட்டத்தட்ட நூறு கொஷின் ஆயிருது ஓகேவா இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மென்டல் அபிலிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்தியன் பாலிட்டி தட் இஸ் யூனிட் ஃபைவ் அதில் டுவெண்ட்டி ஸோ கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு கேள்வியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு இருந்து மட்டுமே வருது ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாஸ்ட் ஏரியா அப்போ இது வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக படிச்சு படித்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு இதில் நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும் ஸோ அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலாக நமக்கு வந்து மார்க்ஸ் வாங்குறதில் ப்ளே பண்ணும் ஸோ அப்போ அடுத்து நான் வந்து இந்த சமச்சீர் புக்ஸில் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டேர்ம் வைஸாக எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை குறிப்பிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சோஷியல் சயின்ஸு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த தமிழ்நாடு சமைச்சர் அதாவது லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் வெர்ஷன் ஓகே இப்போ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன் அதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதிக்கோங்க எந்தெந்த யூனிட்ஸு எதேதெல்லாம் படிக்கணும் எதேதெல்லாம் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து புக்கு ஸோ சிக்ஸ்த்து புக்கில் டேர்ம் ஒன்றில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற செக்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு லெசன் வந்து தேவையில்லை ஓகேவா வேறு தேர்ட் அண்டு ஃபோர்த் லெசன் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாக்ரஃபியில் ரெண்டு லெசன் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு லெசனையும் நம்ம கட்டாயம் படிக்கணும் அதே அதேபோல் அதிலையே பார்த்துட்டிங்க அப்படின்னா சிவிக்ஸில் ரெண்டு லெசன் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு லெசனையும் நம்ம கட்டாயம் படிக்கணும் இதுக்கு இதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டேர்ம் டூ இந்த டேர்ம் டூவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டேர்ம் டூவில் ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட்டாக எல்லா புக்குமே ஏன்னா எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுது ஸோ அதனால் அந்த டேர்ம் டூ கம்ப்ளீட்டாக படிக்கணும் அதுக்கடுத்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டேர்ம் த்ரீ ஸோ டேர்ம் த்ரீயில் அகெயின் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரிங்கிற சாப்டரில் யூனிட் ஒன் யூனிட் த்ரீ அஸ் அஸ்வெல்லஸ் யூனிட் ஃபோர் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி இந்த ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் உங்களுக்கு ரெண்டு கான்டினென்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க ஏஷியா இன்னொன்று யூரோப்பு அந்த யூரோப் தேவையில்ல வேறு எஸ் ஏஷியா அப்படிங்கிற அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து ஜாகிரஃபியில் யூனிட் டூ அஸ்வெல் அஸ் ஜாகிரஃபியில் யூனிட் த்ரீ இதுவும் தேவைப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மூணு சாப்டர் வரும் ஒன் டூ த்ரீ இந்த மூணு சாப்டரையும் கட்டாயம் படித்தே ஆகணும் ஸோ இதுதான் சிக்ஸ்த்து புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட்ஸ் ஓகேவா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஸோ செவன்த்து புக்கில் டேர்ம் ஒன் இந்த டேம்முள்ள அகெய்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்டர் ஒன் சாப்டர் த்ரீ அஸ் அஸ்வெல்லஸ் சாப்டர் ஃபோர் அதாவது யூனிட் ஒன் யூனிட் த்ரீ அஸ் அஸ்வெல்லஸ் யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி அதில் ஓகேவா இதுக்கடுத்து ஜாகிரஃபியில் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ அதுக்கப்புறம் சிவிக்ஸில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ மட்டும் எக்கனாமிக்ஸில் ஒரே ஒரு யூனிட் அந்த யூனிட் ஒன் மட்டும் படித்தா போதும் ஓகேவா இதுதான் டேர்ம் ஒன் செவன்த் புக்கில் அடுத்து டேர்ம் டூ செவன்த் புக்கில் ஹிஸ்ட்ரி அதேபோல் ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிட் ஒன் யூனிட் டூ அஸ்வெல் அஸ் யூனிட் த்ரீ இதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ அதே போல் சிவிக்ஸில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ இது படிக்கணும் அதுக்கப்புறம் டேர்ம் த்ரீயில் அகெயின் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட் தேவையில்லை ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட் கட்டாயம் படிக்கணும் போல் ஜாகிரஃபியில் வெறும் தேர்ட் யூனிட் மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் சிவிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் படிக்கணும் எக்கனாமிக்ஸில் யூனிட் ஒன் மட்டும் படித்தா போதும் ஓகேவா இதுதான் செவன்த் புக்கில் டேர்ம் த்ரீ இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எயித்து புக்கு எயித்து புக்கில் டேர்ம் ஒன்னில் ஹிஸ்ட்ரியில் நாலு யூனிட்ஸ் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அந்த நாலு யூனிட்ஸையுமே நீங்கள் கட்டாயம் படிக்கணும் ஜாகிரஃபியில் அகெயின் ஒன் டூ த்ரீ இந்த மூணு யூனிட்ஸை படிக்கணும் சிவிக்ஸில் ஒன் டூ இந்த ரெண்டு யூனிட்ஸை படிக்கணும் எக்கனாமிக்ஸில் யூனிட் ஒன் மட்டும் படித்தா போதும் ஓகேவா இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எயித்தில் டேர்ம் டூ ஸோ எயித்தில் டேர்ம் டூவில் அகெயின் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ படித்தா போதும் அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ அதே போல் சிவிக்ஸில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ மட்டும் போதும் அதுக்கப்புறம் எயித்து புக்கில் டேர்ம் த்ரீ டேர்ம் த்ரீயில் ஹிஸ்ட்ரி ஒன் டூ இந்த ரெண்டு யூனிட் அதே போல் ஜாகிரஃபியில் ஒரு யூனிட் மட்டும்தான் யூனிட் ஒன் மட்டும் படித்தா போதும் சிவிக்ஸில் யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ படிக்கணும் எக்கனாமிக்ஸில் யூனிட் ஒன் மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் இந்த நைன்த்து புக்கு ஸோ அந்த நைன்த்து புக் அப்டேட்டட் புக் பார்த்தீங்க அப்படின்னா இது டேர்ம் வைஸ் கிடையாது இது ஒரே சிங்கிள் புக்கு ஓகேவா இந்த சிங்கிள் புக்கில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த சாப்டரில் ஒரு மூணு யூனிட் மட்டும் நீங்கள் படித்தா போதும் எது அப்படின்னா யூனிட் டூ யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் செவன் இந்த மூணு யூனிட்ஸ் மட்டும் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படித்தா போதும் அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு யூனிட்ஸ் வருது அந்த ஏழு யூனிட்ஸை கட்டாயம் படிக்கணும் என்னென்னு சொல்கிறேன் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் எயிட் ஓகேவா ஸோ அந்த ஏழு யூனிட்ஸை ஜியாகிரஃபியில் கட்டாயம் படிக்கணும் அதுக்கப்புறம் சிவிக்ஸு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன் டு ஃபைவ் ஆல் அதே போல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் அதுலேயுமே ஒன் டு ஃபைவ் ஆல் ஸோ அந்த நைன்த் புக்கில் இதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது டென்த் புக்கு ஸோ அந்த டென்த் புக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இதில் ரெண்டு வால்யூம் வரும் வால்யூம் ஒன் அஸ் வால்யூம் டூ ஸோ இப்போ டென்த்தில் வால்யூம் ஒன்றில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் மட்டும் படித்தா போதும் ஜாகிரஃபியில் அகைன் ஒன் டு ஃபைவ் ஸோ எல்லாமே ஒன்லேருந்து அஞ்சு வரைக்கும் எல்லா யூனிட்ஸும் படிக்கணும் அதே போல் சிவிக்ஸில் இருந்து தேர்ட் யூனிட் ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ இந்த மூணு யூனிட்டை படிக்கணும் எக்கனாமிக்ஸும் மாதிரி ஒன் அண்டு டூ இந்த ரெண்டு யூனிட்ஸு வால்யூம் ஒன்றில் படிக்கணும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வால்யூம் டூ இந்த வால்யூம் டூவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த்து யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் வெறும் சிக்ஸ்த்து அண்ட் செவன்த் யூனிட்டை படிக்கணும் சிவிக்ஸில் ஃபோர்த்து அண்டு ஃபிஃப்த்து யூனிட் படிக்கணும் எக்கனாமிக்ஸில் தேர்ட் யூனிட்லேருந்து ஃபிஃப்த் யூனிட் வரைக்கும் கட்டாயம் படிக்கணும் ஸோ இதுதான் வந்து சோஷியல் சயின்ஸில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் கொடுத்துருக்கிற புக்ஸில் எந்தெந்த யூனிட்ஸை நம்ம கவர் பண்ணணும் சப்ஜெக்ட் வைஸாக ஸோ இந்த சப்ஜெக்ட் வைஸாக இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்க அதில் முக்கியமாக லைன் பை லைன் படிங்க முக்கியமாக ஃபேக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே சமயம் அதில் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு பாக்ஸ் கட்டிலாம் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் ரீட் பண்ணுங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சாப்டர் ஒரு லெசனை படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின்ஸையும் கட்டாயம் கோத்ரூ பண்ணுங்கள் ஸோ அப்படி கோத்ரூ பண்ணும்பொழுது தான் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு மெமரியில் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அப்படியே கொஞ்சம் ஒன்றுனா சப்ஜெக்ட்டுக்குள்ளே அப்படியே நம்ம போக ஆரம்பிப்போம் ஓகேவா ஃபைன் ஸோ சி யூ டுமாரோ பை